அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதர்கள் முழுமையானவராக கருதப்படுவது வெறும் உடலாலோ மனதாலோ உணர்வாலோ அல்ல. ஒரு மனிதன் என்பவன் 30% உடலும் 30% மனமும் 40% கான்சியஸ் என்ற உணர்வு தளத்திலும் வாழ்கிறான். பெரும்பாலான மனிதர்கள் முதல் 30 தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் அடுத்த 30 அடைந்து அதில் சில காலம் வாழ்கிறார்கள். ஏதோ ஒரு சில ஆன்மாக்கள் மட்டும்தான் இந்த 40% இருக்கும் கான்சியஸை தொட்டு பார்க்கின்றன. இந்த கான்சியஸை எந்த ஆன்மாக்கள் தொடுகிறதோ அதைத்தான் நாம் புனித ஆன்மா என்று அழைக்கிறோம். புனிதமானவர்கள் என்றும், ஞானிகள் என்றும், மகான்கள் என்றும் நாம் யாரை குறிப்பிடுகிறோம் என்றால், இந்த 40% தொட்டவர்கள். அவர்கள் 40% முழுமை செய்தவர்கள் என்று பொருள் அல்ல, அதை தொட்டவர்கள். இந்த 40% பயன்படுத்துபவரைத்தான் நாம் ஞானி என்கிறோம். அந்த 40% முழுமையாக பயன்படுத்த முடிந்த ஒரு ஆன்மா இன்னும் இங்கே தோன்றவில்லை. அந்த 40% தான் நாம் கடவுள் என்கிறோம். இந்த 40% எல்லைக்குள் யார் பிரவேசிக்கிறாரோ அவரை நாம் கடவுளை அறிந்தவர் என்கிறோம். இந்த முதல் 30% வாழும் மனிதர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றால், தன்னுடையது, தங்களுடையது, தனக்கு மட்டுமே எல்லாம் வேண்டும், மற்றவர்களுடையதும் தன்னுடையதே என்ற மனநிலையில் வாழ்பவர்கள். இந்த அடுத்த 30 அந்த இரண்டாம் நிலையில், அந்த அடுத்த 30% வாழும் மனிதர்கள் தங்களுடைய அறிவை மற்றவர்களை ஏமாற்ற, மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க, மற்றவர்களை துன்புறுத்த, இதற்காக தங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள், மனதை பயன்படுத்துகிறார்கள். இந்த மூன்றாம் நிலையில், 40% இருக்கும் அந்த கான்சியஸ் நிலையில் வாழும் ஒரு மனிதன் தன்னையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு முயற்சிகள் செய்வான். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் அவன் கான்சியஸை தொட்டிருக்கிறான். அந்த 40% 1% அவன் தொடும்போது அவனுக்குள் மகிழ்ச்சி தோன்றுகிறது. இந்த 40% இவன் இன்னும் ஆழமாக செல்லும்போது ஆனந்தம் உருவாகிறது. எனவே முதல் 30% மனிதர்கள் உலகில் பெரும்பாலான சதவீதத்தில் இருக்கிறார்கள். 70% இந்த 30% மனிதர், இரண்டாவது 30% மனிதர்கள் 20% மனிதர், அந்த மூன்றாம் நிலையில் வாழும் மனிதர்கள் 1% குறைவான மனிதர்கள் தான் அந்த தன்மையில் வாழ்கிறார்கள். எந்த மனிதன் கான்சியஸை, உணர்வு தளத்தை அடைந்த மனிதன் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், அந்த கான்சியஸ் தளத்தில் அவன் பிரவேசிக்கும் போதே அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்குகிறது. அவன் கண்களில் ஈரம் கசியுமானால் இப்போது அந்த மனிதன் கான்சியஸின் எல்லைக்குள் பிரவேசிக்கிறான் என்று பொருள். இந்த முதல் 2 தளத்திலும் உகுக்கப்படும் கண்ணீரானது, வெளிவரும் கண்ணீரானது பெரும்பாலும் உலகத்து பொருட்களுக்காக, உலகத்து விஷயங்களுக்காக இருக்கும். ஆனால் இந்த 3 நிலையில் பிரவேசிக்கும் ஒரு மனிதனுடைய கண்ணீரானது பொருள் தன்மை கடந்ததாக இருக்கிறது
பொருட்களுக்காக அவன் கவலைப்படுவதில்லை, உறவுகளுக்காக அவன் அழுவதில்லை. இவை அனைத்தையும் கடந்த ஒரு தன்மையில் அவன் அந்த கண்ணீரை உதிர்க்கிறான். இந்த கண்ணீரையே நாம் தீர்த்தம் என்கிறோம். தீர்த்தம் என்றால் கடவுளை காணும் முயற்சியில் அவனது சிறு தரிசனத்தை, சிறு கீற்றை அடையாளம் கண்ட அந்த மனிதனைத்தான் நாம் 40% இருக்கும் அந்த பெரும் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் ஒரு மனிதனாக கருதுகிறோம். அந்த மனிதன் அதற்குள் பிரவேசிக்கும் போது தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை அவனால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. இதை இந்த முன் இரு பிரிவினருக்கும் இது புதிராக இருக்கிறது, இது மர்மமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு நிலைகளாலும் இந்த மூன்றாம் நிலையில் இருக்கும் மனிதருடைய கண்ணீருக்கான காரணம் புரிவதில்லை. ஏனென்றால் முன் இரு நிலைகளிலும் இவர்களுக்கு காரணம் தேவை, எல்லா செயல்களுக்கும் காரணம் தேவை. ஆனால் இந்த மூன்றாம் நிலையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு எந்தவித காரணமும் தேவையில்லை. அந்த கண்ணீருக்கு எந்த காரணமும் இல்லை. அந்த கண்ணீருக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவன் கான்ஷியஸ் எனும் தளத்திற்குள் பிரவேசித்து விட்டான், அவ்வளோ. எனவே ஒரு மனிதர் கான்ஷியஸை தொட்டு விட்டாரா என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், அந்த மனிதன் எங்கெல்லாம் அந்த கான்ஷியஸை காண்கிறானோ, எங்கெல்லாம் அவனது கான்ஷியஸானது தூண்டப்படுகிறதோ, அந்த நேரங்களிலெல்லாம், அந்த இடங்களிலெல்லாம் அவனது கண்களிலிருந்து தானாகவே கண்ணீரானது வழிந்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் வாழும் மனிதனைத்தான் நாம் ஞானி என்கிறோம். அந்த நிலையின் பெயர்தான் சொர்க்கம். உலகத்து பொருட்களுக்காக கண்ணீர் விடும், புலம்பும், அறற்றும் இந்த மனிதர்களுடைய நிலையை நாம் நரகம் என்கிறோம். அந்த கான்சியஸை அடைந்து அதனுடைய இன்பத்தின் அழுத்தம் தாங்காமல் கண்ணீர் விடும் மனிதனை நாம் சொர்க்கத்தில் வசிப்பவனாக கருதுகிறோம். எனவே சொர்க்கம் என்பது இந்த கான்சியஸ் இல்லாத நிலை. அதாவது நரகம் என்பது எங்கெல்லாம் இந்த கான்சியஸ் இல்லையோ, எப்போதெல்லாம் இந்த கான்சியஸானது நம்மை விட்டு போகிறதோ அப்போதெல்லாம் நாம் நரகத்தில் வாழ்கிறோம். எப்போதெல்லாம் கான்சியஸை நாம் அடைகிறோமோ, எப்போதெல்லாம் கான்சியஸை நாம் தொடுகிறோமோ, எப்போதெல்லாம் அதிலேயே நாம் வாழ்கிறோமோ, இப்போது நாம் சொர்க்கத்தில் வாழ்கிறோம். சொர்க்கம் என்பது வானத்தில் இருப்பதல்ல, நம்முடைய வாழ்வில் இருப்பது. எந்த மனிதன் இந்த உலகத்து பொருட்களுக்காக துடிக்கிறானோ அவன் துயரத்தில், துன்பத்தில், நரகத்தில் இருக்கிறான். எவன் கடவுளை அடைந்ததாக ஆனந்தத்தில் இருக்கிறானோ, கடவுளை அடைந்து, நிறைவை அடைந்து, முழுமையை அடைந்து, மகிழ்ச்சி அடைந்து, இன்பமாக வாழ்கிறானோ, அந்த மனிதன் சொர்க்கத்தில் இருக்கிறான். எனவே ஆன்மீகம் என்பது சொர்க்கத்திற்கு போகும் பாதைக்கான வழிகாட்டி, தியானம் என்பது அதனுடைய வரைபடம், எப்படி செல்வது என்பதற்கான, ஆனந்தத்தை நோக்கி, கான்சியஸை நோக்கி, இறைவனை நோக்கி எப்படி செல்வது என்பதற்கான வரைபடம் தான் இந்த தியானம். எனவே மனிதன் வெறுமனே உடல் அல்ல, வெறுமனே மனம் அல்ல, அதையும் தாண்டிய, உடலையும் மனதையும் தாண்டிய ஒரு தன்மையில் வாழக்கூடிய தகுதி உள்ளவன். ஆனால் மனிதன் இந்த தகுதியை ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அவனுடைய கண்களை அவன் ஒருபோதும் பார்வைக்காக பயன்படுத்துவதே இல்லை, கண்களை உறக்கத்திற்காக பயன்படுத்துகிறான். கண்கள் உறங்குவதற்கு அல்ல, காண்பதற்கு. நமக்கு கண்கள் வழங்கப்பட்டிருப்பது இறைவனை காண்பதற்கு அன்றி கனவுகளை காண்பதற்கு அல்ல. கண்கள் எப்போது உறங்க பயன்படுத்தப்படுகிறதோ, இந்த கண்கள் குருடானவை. காண நமக்கு கொடுக்கப்பட்ட கண்களை நாம் உறங்குவதற்கு பயன்படுத்துவோமேயானால் நாம் குருடர்களாக வாழ்கிறோம் என்று பொருள். காண்பதற்கு கொடுக்கப்பட்ட கண்களை நாம் சரியாக, சரியான விஷயத்தை காண்பதற்காக பயன்படுத்தினால் நாம் பார்வை உள்ளவராக கருதப்படுகிறோம். இந்த பார்வை உள்ள மனிதன் காண்பவை யாவையும் தரிசனம். இதைத்தான் தரிசனம் என்று அழைக்கிறோம். எனவே கண்கள் நமக்கு வழிகாட்டியாக, இறைவனின் தேசத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும்
பாதையை காட்டும் கருவியாக விளங்குகிறது. ஆனால் நாம் அதை கனவு காண மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம். எப்போது மனிதன் கனவிலிருந்து தன்னுடைய கண்களை விடுவித்துக் கொள்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக அந்த கணம் முதல் மாறிப்போகிறது. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.